அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய பகடைகள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பகடைகள் அப்படிங்கிற இது கணக்கில் வந்து இரண்டு வகையான டைப் இருக்குது. டைப் ஒன்றில் இரண்டு எண்களின் கூடுதல் ஏழு வராது, அதாவது நாட் ஈக்குவல் டு ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பகடைகளில் இருக்கக்கூடிய எண்கள் இரண்டு எண்களை கூட்டும் பொழுது நமக்கு வந்து ஏழுங்கிற நம்பர் வந்து வராது. அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு டைப். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம எளிமை முறையில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டைஸ் கொடுத்துருக்குறாங்க. டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஐந்து, இன்னொரு பக்கத்தில் ஒன்று, இன்னொரு பக்கத்தில் நான்கு, இது மாதிரி மூன்று எண்களில் வந்து இரண்டு எண்களுடைய கூடுதல் வந்து ஏழு வராது. இப்போ அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு, ஏழு வரல. அதே மாதிரி ஒன்று நாலையும் கூட்டினாலும் நமக்கு ஏழு வரல. நாலு ஐந்தை கூட்டினாலும் ஏழு வரல. இது மாதிரி இரண்டு எண்களுடைய கூடுதல் ஏழு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு டைப். அதுக்கடுத்து டைப் டூ. டைப் டூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு எண்களின் கூடுதல் ஏழு வரும். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள பகடைகளில் ரெண்டு எண்களை கூட்டும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏழு வரும். உதாரணத்துக்கு வந்து ஸோ இந்த பகடையில் வந்து ஒரு பக்கத்தில் அஞ்சு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பக்கத்தில் மூணு கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு பக்கத்தில் நான்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அஞ்சே மூணையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், எட்டு வரும். அதே போல் மூணு நான்கு கூட்டினா நமக்கு என்ன வருது அப்படின்னா ஏழு வருது. ஸோ ஏழு வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரண்டாவது டைப். ஸோ இந்த டைப் டூ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு வகையான கணக்குகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து ஒரு எண் காமன், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு பகடைகளில் வந்து ஒரு எண்ணு மட்டும் காமனாக இருக்கும். அதே போல் இரண்டாவது டைப் என்ன அப்படின்னா இரண்டு எண் காமனாக இருக்கும். ஸோ கொடுக்கப்பட்டுள்ள பகடைகளில் ரெண்டு எண் வந்து காமனாக இருக்கும். ஸோ இது மாதிரி இதில் வந்து டைப் டூவில் வந்து ரெண்டு வகையாக நம்ம பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வகைக்கும் நம்ம ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ எவ்வாறு எளிமையாக செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இனி பார்க்கலாம். இந்த கணக்கில் வந்து நாலு பகடை கொடுத்துட்டு கீழே வந்து எண் மூணுக்கு எதிர்ப்புறம் உள்ள எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன மெத்தேடுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த மெத்தேடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸை கூட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு பகடையில் ரெண்டு மூணு ஆறு அஞ்சு, மூணு ஆறு கூட்டினா ஒன்பது, ரெண்டு ஆறு கூட்டினா எட்டு. ஸோ ரெண்டாவது பகடையும் அதே மாதிரி, மூணாவது பகடை, நாலாவது பகடை, நாலையும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு ரெண்டாக கூட்டி பாருங்கள். எதுலேயுமே வந்து ஏழு வரல. ஸோ ஏழு வரல அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தேட் படி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தேட் என்ன அப்படின்னா ஏழு வரல அப்படின்னா எந்த எண்ணிற்கு எதிர்ப்புறம் கேட்குறாங்களோ அந்த எண்ணை வந்து ஏழுலேருந்து கழிச்சிடணும் அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கில் வந்து எதுலேயுமே ஏழு வராதனால நம்ம ஃபஸ்ட்டு மெத்தேடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தேடு படி நமக்கு வந்து மூணுங்கிறதுக்கு எதிர்ப்புறம் கேட்குறாங்க. அப்போ மூணுங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா ஏழுலேருந்து மூணை கழிச்சிடணும். ஏழு மைனஸ் மூணு ஈக்குவல் டு நாலு. அப்போ இந்த கணக்குக்கு என்ன, மூணுக்கு எதிரே உள்ள எண் யாது, மூணுக்கு எதிரே இருக்கக்கூடிய எண் வந்து நாலு. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப எளிமையான மெத்தடில் நம்ம இந்த கணக்கு செய்யலாம். ஸோ நாலுங்கிறத இதுக்கான ஆன்சர். இப்போ ரெண்டாவது ஒரு கணக்கு பார்க்கலாம். கீழே வந்து ஒரு மூணு பகடை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குற பகடை வந்து முதல் மாடலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ முதல் மாடல் படி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை கூட்டினா ஏழு வராமல் இருக்குன்னு. அப்போ ஏழு வராமல் இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பகடையே பாருங்கள். இப்போ ஒன்று ஆறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறு ஒன்றையும் கூட்டினா அப்படின்னா நம்மளுக்கு ஏழு வந்துடும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் படி செய்ய முடியாது, இதுக்கு வேறு மெத்தேடை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தேடை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது மெத்தேடு, இப்போ ஏழு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது மெத்தேடை யூஸ் பண்ணணும். இப்போ ஏழு வந்திருக்கு, அப்போ நம்ம ரெண்டாவது மெத்தேடை யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது மெத்தேட் படி என்ன அப்படின்னா பகடைகளை வந்து பார்க்கணும். பகடையில் வந்து ஒரே நம்பர் ரெண்டு பகடையிலும் வரக்கூடிய பகடையை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பகடையில் வந்து ஒன்றுங்கிற நம்பர் வந்திருக்கு. அதே போல் மூணாவது பகடையிலையும் வந்து ஒன்றுங்கிற நம்பர் வந்திருக்குது.
அப்போ ரெண்டு பகடையிலும் வந்து ஒரே நம்பர் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு பகடையை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன்றுங்கிற நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் நம்பரை எழுதணும். இப்போ ஒன்றுங்கிற நம்பரு, ஸோ ஃபஸ்ட்டு பகடை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பகடையில் வந்து ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஒன்று, அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குது, கிளாக் வைஸில் மூணு இருக்குது. அப்போ மூணு, அதுக்கடுத்து என்ன நம்பர் இருக்குது, ஆறு. ஸோ இது மாதிரி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் எழுதணும். அதே போல் இங்கே ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி அதே கிளாக் வைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும், ஒரே நம்பரில் ஆரம்பித்து. அப்போ ஒன்று, அதுக்கடுத்து என்ன நம்பர் வருது, ரெண்டு. அதுக்கடுத்து என்ன நம்பர் வருது, நான்கு. அப்போ ரெண்டுக்கு எதிர்புறம் என்ன நம்பர் இருக்குது, அப்போ ரெண்டுக்கு நேர் என்ன நம்பர் இருக்குது, மூணு. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி மூணு அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது மாதிரி ரெண்டாவது மெத்தேடில் நம்ம என்னென்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நாலு அப்படிங்கிற எண்ணுக்கு எதிர்பக்கம் என்ன எண்வர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பகடையில் வந்து அடுத்தடுத்த இரு எண்கள் வந்து கூட்டி பாருங்கள், எந்த பகடையிலையுமே வந்து ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு டைப் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏழுங்கிற நம்பர்லேருந்து எதிர்பக்கம் எதுக்கு எந்த நம்பருக்கு எதிர்பக்கம் கேட்குறாங்களோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் என்ன, ஏழு மைனஸ் நாலு ஈக்குவல் டு மூணு. அப்போ இந்த கணக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி மூணு. ஸோ இவ்வளோதான். இந்த கணக்கில் பாருங்கள், ரெண்டு அப்படி எண்ணக்கூடிய எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க, எதிர்ப்புள்ளி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு எண்ணிலையுமே வந்து இரு எண்களுடைய கூடுதல் வந்து ஏழு அப்படிங்கிறது வரல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏழு அப்படிங்கிற நம்பரில் இருந்து ரெண்டுங்கிற நம்பரை கழிக்கணும். கழித்தா நம்மளுக்கு என்ன வரும், அஞ்சு. ஸோ ஏ தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ இந்த கணக்கு பாருங்கள், ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ஒரே நம்பர் வந்து இரண்டு பகடையில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி எண்கள் கொடுக்க எழுத்துக்கள் கொடுக்குறப்ப, அப்போ வந்து ஹச்சுங்கிறது வந்து இங்கேயும் வந்திருக்குது, இங்கேயும் வந்திருக்குது. அப்போ இதை வந்து இரண்டாவது மெத்தேட் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். இரண்டாவது மெத்தேட் படி என்ன பண்ணணும், ஒரே எண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதில் ஆரம்பித்து, ஸோ அதுக்கடுத்து வந்து இப்படி கொண்டு போகணும் கிளாக் வைஸில். அப்போ கேலேருந்து பி, அதுக்கடுத்து பியிலேருந்து ஏ, அதுக்கடுத்து இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே வந்து கேல ஆரம்பிக்கணும். அப்போ கேல ஆரம்பிக்கிறப்ப கேக்கு வந்து எம்மு, எம்லேருந்து ஹச்சு. அப்போ ஏக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, ஹச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து ஏங்கிறதுல இதுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் மெத்தட் படி இப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். நன்றி.